ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான கணிதம் ரிலேட்டடான சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகரிக்கப்பட்டது, அதனால் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களே எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இழப்பு தான், ஏன்னா 50% குறைக்கிறாங்க, திரும்பவும் 50% அதிகரிக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஸோ மைனஸ், இது வந்து ப்ளஸ். இதுக்காக ஃபார்மேட் நம்ம நிறைவேற்றி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 50 × 50 ÷ 100 இல்லை, இது மைனஸ் இது வந்து ப்ளஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 50 × 50 2500 ÷ 100. அப்போது இது வந்து மைனஸில் இருக்குது, -25. ஓகேங்களா, அப்போ 25% குறையும். அவருடைய சம்பளம் எவ்வளவு குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% குறையும். ஓகேங்களா, இது நீங்கள் பார்க்கும்போது டைரெக்டாக 50 50 இருக்குது. ஓகே, 50 50, ஒன்று குறைக்கிறாங்க, ஒன்று அதிகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னு என்ன ஆகும், ஜஸ்ட் இந்த 5 × 5 பண்ணுங்கள், 25. ஓகேங்களா, ஏன்னா டிவிஷன் 100 இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 25% குறைக்கிறாங்க. ஓகே, அடுத்து 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் எவ்வாறு இழுக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு எண்களுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. ஓகேங்களா, அப்படின்னா அதனுடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கல. நீங்கள் ஒன்றே 5 7 அப்படின்னு இருக்கு, ரெண்டு எண்களுடைய விகிதம் 5 7 இருக்குது, அப்போ மொத்தமாக 12. ஓகேங்களா, அப்போ வந்து 12 வந்து 72 வகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுக்கும். அப்போ அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா இருக்க முடியாது எதுன்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னு என்ன, இந்த ரெண்டு எண்களுடைய அதாவது இந்த ரெண்டு விகிதங்களுடைய கூடுதல் வந்து எவ்வளவு, 12 பார்ட். ஓகேங்களா, ஸோ அது வந்து 72 டிவைட் பண்ணோம்னா டிவைட் பண்ணும் எவ்வளவு, ஒரு பார்ட் எவ்வளவு, 6. அப்போ 5 பார்ட் 30, 7 பார்ட் 42. ரெண்டையும் கூட்டினா அந்த எண்கள் வந்து 72 வருது கூட்டுத்தொகை. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷியோ இருக்கும். அப்போது 3 ம் 5 ம் 8 கூட்டினா 8, 72 டிவைட் பண்ணோம்னா 11. ஓகேங்களா, அப்போ இதுவும் அந்த விகிதத்தில் இருக்கும். 4 5 கூட்டினா 9. 72 9 டிவைட் 9 வகுப்படுமான்னு பார்த்தீங்கன்னா வகுப்படும், 8 9 72. ஓகேங்களா, அப்போ இதுவும் அந்த விகிதத்தில் இருக்கும் அந்த எண்கள். 3 × 4 என்னது, 3 + 4 என்னது, 7. 7 வந்து 72 டிவைட் பண்ணுமா, எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுமானா, பண்ணாது. அப்போ இது மட்டும்தான் அந்த விகிதத்தில் இருக்காது. அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4. ஓகேங்களா, விகிதத்தில் இருக்க முடியாது. ஓகே, அடுத்து 3x என்பவர் 7/6/2006 அன்று 5000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஆண்டிற்கு 7% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு. ஓகேங்களா, இது போடும்போது உடனே நீங்கள் டேட்டெல்லாம் எக்ஸாக்டாக வந்து ஓகே இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த டேட்டில் ஜூன் மாதம் எத்தனை நாள், ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு கேப் என்ன, ஜூனில் வந்து ஒரு 23 நாள் வந்திருக்கும், அப்புறம் ஜூலை மாதம் முழுவதுமாக வந்திருக்கும், அப்போ இதில் ஒரு 19 நாள் வந்திருக்கு. தோராயமாக கூட்டும்போது கூட நமக்கு என்ன வந்திருக்கு, 72 நாட்கள் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ 72 நாட்கள். ஓகேங்களா, ஸோ இது இப்படி 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 பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 டேஸ், 2 மந்த்துக்கு மேலே போகுது. ஓகேங்களா, 2 மந்த்துக்கு மேலே போகுது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 365 டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா டைரெக்டாக இது எதால் எத்தனை மடங்கால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 73 அப்படிங்கிற ஒரு டேட் வந்து நம்ம எக்ஸாக்டாக போட்டிருந்தோம்னா 73 வந்திருக்கும். நீங்கள் அந்தளவுலாம் கால்குலேட் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே 365 அப்படிங்கிறது 73 எல்லாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். எத்தனை முறை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஒரு 73 அப்படிங்கிறது என்னென்னா 1/5. ஓகேங்களா, ஸோ அப்போ உங்கள் டேஸ் அப்படிங்கிறது என்னது, இயர் இயரோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/5 இயர்ஸ். ஓகேங்களா, அப்போது எவ்வளோ வாங்கியிருக்காரு, 5000 வாங்கியிருக்காரு. எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு, 1/5 இயர்ஸ். ஓகேங்களா, நீ வழக்கம் என்ன கண்டுபிடிப்போம், எவ்வளோ டேஸ்ன்னு கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த டேஸ் வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 73/365 போடுவோம். ஓகேங்களா, நீங்கள் இது பார்க்கும்போது என்னென்னா இந்த மந்த்துக்கு இந்த மந்த்துக்குள்ள கேப் எவ்வளோன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 20 நாள், 23 நாள் வருது, இங்கே ஒரு 30 நாள் வருது, இங்கே வந்து ஒரு 19 நாள் வருது. கிட்டத்தட்ட 70+ டேஸ் வருது அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக பார்த்தா போதும். 2+ மந்த்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சால் போதும், அதை வந்து 73 டேஸாக தான் வருவோம். இந்த மாதிரி தான் கணக்குகள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்து 1/5 அப்படின்னு இதை நீங்கள் எழுதிங்கன்னா 1/5 கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ சதவீதத்துக்கு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வாங்குறாரு. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, 1000. அப்போது 7%னா 7/100. ஓகேங்களா, கேன்சல் பண்ணலாம். 10 × 7 = 70. ஓகேங்களா, அப்போ 70 ரூபாய் தான் அதிகரிச்சிருக்கும். அவர் செலுத்திய தொகை என்ன, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5070 தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது 10 ஆண்டு வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது பி அப்படிங்கிறது 10% இன்ட்ரெஸ்ட்டில் 3P மாறணும், எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து தொகை. ஓகேங்களா, அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக தொகை வந்து A - பிரின்சிபல், இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். அப்போ 3P மாறுது 3 வருஷம் கழிச்சு, அதாவது
பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில், ஆனால் எத்தனை வருஷம் தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3p போச்சுன்னா 2p, இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு 2p அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து 2p இருக்கு. இப்போ ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. ஓகேங்களா, அந்த ஐ அப்படிங்கிறது தான் 2p கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பி, என் வந்து எத்தனை, அது நம்ம அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 10/100. ஓகேங்களா, இந்த பி கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ இது வந்து 1/10. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20 இயர்ஸ். ஓகேங்களா,